வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாளையங்கோட்டையில இருக்கிற எக் ஃபிளாஷ். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க எங்க. எக் நம்ம உள்ள போய் என்னன்ட்டு பாக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் டிக்கா சாண்ட்விச், டபுள் எக், சீஸ் பர்கர், சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா, அது நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்பெஷலாக ஹைதராபாதி எக் கீமா, சீஸ் ஆம்லேட், டெண்டர் கோகோ, அது வந்து ஷேக்கு. அப்புறம் முகல் எக் ஹல்வா, எக்லேயே ஹல்வா பண்ணுறாங்க, அதான் இங்கே ஸ்பெஷல். எக்கில் ஹல்வான்னு கேள்விப்பட்டிருக்கோம், சாப்பிட்டதில்லை. ஸோ உங்கள் ட்ரை பண்ணி என்ன டிஷ் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்லாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆல் டுகெதர் கொண்டு வர சொல்லியிருக்கோம். வரட்டும், டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஹீட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஆவி வரக்குது. முதல் டிஷ் வந்திருக்கு எக் அல்வா. அல்வா திருநெல்வேலினாலே ஃபேமஸ் அல்வா தான். இருட்டுக்கடை அல்வா, அந்த அல்வா, இந்த அல்வாம்பாங்க. இங்கே கொஞ்சம் வாங்கடா, நாங்கள் எக்லேயே அல்வா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் எக் ஸ்பிளாஷ் வந்து எக்லேயே அல்வா பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ரொம்ப சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லாதான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன விஷயம்னா, நாங்கள் உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு அவர். நீ என்ன சாப்பிட்டாலும் அதில் எக்கு வாடையே அடிக்காது அப்படின்னாரு. உண்மையாகவே அந்த மாதிரி வாடையே அடிக்கலை. எனக்கு என்னமோ ஹார்லிக்ஸு, அந்த மாதிரி பூஸ்ட்டு, அதான் மில்க்கு, இந்த மாதிரி சம்மந்தமாக ஏதோ வேறு ஏதோ ஒன்று இது பண்ண மாதிரி இருக்குது. எக்கு இது சுத்தமாக இல்லவே இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணதிலே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இங்கே போனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்ரு கூட எப்படி தான் ஃபேன்சியாக வச்சுருக்காங்க. எல்லா கடையிலையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. தெரில எதுக்காண்டி இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. இதை மோட்டோ என்னன்னு தெரில. என்ன நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த ஐட்டம் வந்துடுச்சு பர்கர். என்ன என்ன பர்கர் என்னது? எக்டிக்கா, எக்டிக்கா சாண்ட்விச்சு. அது என்ன பர்கர் பாரு, என்ன பர்கர்? டபுள் எக் சீஸ் பர்கர் இது, எக்டிக்கா சாண்ட்விச். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன? டபுள் எக் அண்ட் சீஸ் பர்கர், எக்டிக்கா, எக்டிக்கா சாண்ட்விச். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதிலே சிக்கன் வச்சுருக்காங்க, சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது லேயர், உள்ளே நல்லா ஸ்டஃபிங் நல்லா சாஸ்தியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் எக் சீஸ் பர்கர். டபுள் எக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள பேட்டி என்ன வச்சுருக்காங்க, வெஜ் பேட்டின்னு தான் நினைக்கிறேன். சீஸ்க்கு சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி அப்படின்னு சொல்லிடலாம். உள்ளே ரொம்ப தேட வேண்டாம். இந்த
மேலே போடுற எள்ளு வெள்ளை எள்ளு நல்லா இருக்கு. வேற எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. எனக்கு பொதுவாகவே இந்த காண்டினென்டல் பீஸா பர்கர்லாம் பிடிக்காது, ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். ஆனால் எனக்கு ஐ டோன்ட் சீசி ஆம்லெட். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னா சீஸ் ஆம்லெட். சீஸ் ஆம்லெட் வெறும் ஆம்லெட்னு இல்லை, இதுக்குள்ளே சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப லென்த்தாக போகுது, சீக்கிரம் இருக்கு வர. எல்லாருக்கும் வயிறு பேசிக்கிது, எப்போனா நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு தருவான்னு வந்துடுறாங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஆனால் ஒரு ரொம்ப பிளைனாக இருக்கு ஆம்லேட். வெறும் ஆம்லேட்டு ஜஸ்ட்டு சீஸ் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் விசேஷமாக இருக்கேன். 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு விசேஷமாக. நம்ம இஃபான் மாதிரி சாப்பிடுவோம், இதோ உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. வெளியே நைட்டாக சிலோன் பரோட்டா மாதிரி இருக்குங்க. அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அது எப்படி இவர் இப்போ நம்ம லாஸ்டா இல்லை, லாஸ்டான்னு எதுவும் வரப்போகுது. இப்போ என்ன வந்திருக்குன்னா எக் கீமா. எக் டிஸ்டர்பன்ஸ் நோனு காட்டுறோம்னா எக் கீமா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்து கூட இவங்க டோஸ்டட் பிரெட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கும் சீஸ் ஆம்லெட்டுக்கும் டோஸ்டட் பிரெட் கொடுத்தாங்க, உள்ளே கொண்டு வராதுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழிச்சோம்னா நான் முதல்ல கழித்தது ஒரு ஸ்பைசஸ் நல்லா இல்லாது. இது என்னன்னா பொடி மாஸ் தான், பொடி மாஸ் கொஞ்சம் கலக்கி ஸ்டைலில் ஒரு பொடி மாஸ், கொஞ்சம் சாகியாக இருக்குது, சாகியாக இருக்கிற பொடி மாஸ் அவ்வளோதான். இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டு குட். ஃபைனலாக முடிக்க போகிறோம். இது என்னென்னா டெண்டர் கோகோ, டெண்டர் கோகோ மினி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெண்டர் கோகோனா ட்ரை கோகோனட், ட்ரை கோகோனட்டில் சம்திங் மில்க் ஷேக் லைக் ஐஸ்கிரீம் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, இவ்வளோ நேரம் சாப்பிட்டதுலே இது கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறையா சாப்பிட்டோன்னு பார்த்துருப்பீங்க, எல்லாம் சாப்பிட்டோன்ட்டு. அதில் ரொம்ப யூனிக்காக இருந்தது என்னென்னா முகல் எக் ஹல்வா. எக் வாடையே வரல அதில், நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறாங்கன்னு ஷேர் பண்ண மாட்டாரான்னு, அதனால் அதை பற்றி என்ன சொல்லுங்கள். முகல் ஹல்வா அது எக் ஹல்வாங்கிறது உங்களுக்கு மற்ற திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே கேட்கும்போது கூட எக்கில் அல்வா அப்படின்னு ஒரு ஷாக்காக தான் கேட்குறாங்க, அது எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் மோஸ்ட்லி எக் அல்வா வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வர நியூ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு அது சொல்லாமல் தான் கொடுப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எக் அல்வா நல்லா இருக்குது என்ன ஐட்டம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் எக் அல்வா அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குது, எக்கு ஸ்மெல்லே தெரில அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லுவாங்க. அது எங்கே யூனிக் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரெசிபி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து அது சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து கடைக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள், எக் அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க. வேற மெனு நல்லா இருந்ததுன்னா டெண்டர் கோகோ, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மில்க் ஷேக் மாதிரி இல்லாம. ஆமா ப்ரோ, டெண்டர் கோகோ மில்க் ஷேக். அது ஒரு மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எசன்ஸ் போடுவாங்க அல்லது வந்து பவுடர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அப்படி இல்லாமல் ரியல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸ் கூட குளிக்கு சர்பத் லைக் அந்த மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ரியல் ஃப்ரூட்ஸ் போடுறோம். அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல நேச்சுரலாக வர்றதுனால நல்லாயிருக்கும். டெண்டர் கோக்கும் நம்ம வந்து எல்னி வாங்கி அந்த எல்னியோட வழுக்க ப்ளஸ் வந்து அந்த எல்னி தண்ணி ஊற்றி தான் அவங்களுக்கு அடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். பார்த்துங்க டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எல்னி போடுறீங்களா? ஆமாம் ப்ரோ, எல்னி வழுக்கு தான் மெயின் பேஸ். ட்ரை கோகோனட் பவுடர் வரும், ட்ரை கோகோனட் பவுடர் போட்டால் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு காட்டி கொடுத்துரும், அந்த மாதிரி இருக்காது ஃப்ளேவர் வந்து. எல்னி போடும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி அதான் போட்டிருப்பேன்னு நினைச்சேன். பரோட்டா, அதுவும் சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா. ஆமாம் ப்ரோ, அது நம்ம வெளியே ஹோட்டல்ஸ்லாம் வந்து சிலோன் பரோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எக் போட்டு இது பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இது நம்ம நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், சிக்கன் வந்து நல்லா பொடி பொடியாக உங்களுக்கு கொத்தி போட்டு ப்ளஸ் வந்து எக் அதில் போட்டு உள்ள அந்த ஸ்டஃபிங், அந்த பரோட்டாவில் ஸ்டஃபிங் அதான் இருக்கும். பார்த்துங்க, இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டாவோட மாவு வந்து ரொம்ப தின் லேயராக இருக்கணும். ரொம்ப பெரிய லேயராக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது, ஹார்டாகிடும், சாப்பிட முடியாது உங்களால். ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து தின் லேயராக போட்டு கொடுக்குறோம். ஸோ அதுவும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. அப்புறம் என்ன ஸ்பெஷல் மென்ஷன்னா, உங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. சிக்கன் ரைஸ் நம்ம வந்து எல்லா கஸ்டமர்ஸுமே சொல்கிறது வந்து ரேட் வைஸும் நமக்கு வந்து நல்லா இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, ப்ளஸ் வந்து குவான்டிட்டியும் நிறைய கொடுக்குறாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வராங்க. கண்டிப்பாக அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, அஜினோமோட்டோ வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் மோஸ்ட்லி போடுவாங்க, நம்ம வந்து அது போடுறது இல்லை. அந்த டேஸ்ட் உங்களுக்கு தனியாக அதே தெரியும், அஜினோமோட்டோ போட்டாலே உங்களுக்கு தெரியும் என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே வேறே யூஸ் பண்ணுறாங்க, பட் அது போடுறது இல்லை ப்ரோ. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலாம் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து, எக்ஸப்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக அது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் அதில் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். வேறு என்னென்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் லொக்கேஷன் எதுன்னு சொல்லி அட்மாஸ்பியர் ஆ கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாளையங்கோட்டை குரோனிக்கப்புறம் ரயில்வே கேட் இருக்கும். அந்த ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா பாளைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ரயில்வே கேட் தாண்டி வரும்போது நாச்சியார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு நட்ஸ் அண்ட் டேட் ஷாப் இருக்கும், அதுக்கு அடுத்த கடை நம்ம கடை தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாலக்காடு ரயில்வே கேட் தாண்டி அந்த பாளைய பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஷாப் எங்கே இருக்குன்னு. அவன் வந்தாலே அண்ணனை வந்து பாருங்க, நல்லா கண்டிப்பாக 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 வாங்க, எல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்க, எல்லாரும் வந்து பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் மசால் வடை. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, தேங்க் யூ. அமுக டுமுக அமாய் டுமுக அமுக டுமுக அமாய் டுமுக.